என்னோட பையன் வரைஞ்ச டயக்ராமு, அதில் பாருங்கள். ஒரு மீன் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் செத்துட்ருக்கு. நம்ம தெரிஞ்சு சில தப்புக்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி தெரியாமல் பல தப்புக்கள் பண்ணுறோம். பிளாஸ்டிக் பாட்டிலை பூமியில் போடுறதும் தப்பு, நீர்நிலைகளில் போடுறதும் தப்பு. ஸோ பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். நம்ம மண்ணையும் மக்களையும் நீர்நிலைகளையும் காப்பாற்றுவோம். ஜெய்ஹிந்த். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மப்சல் ஏரியா ஆவடி, அங்கே பார்த்திங்கன்னா இந்த வேலிக்கத்தான் முள்ளு மரம் இருக்கும். ஸோ ரோட்டில் நடந்து போகிறேன், அந்த வேலிக்கத்தான் முள்ளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பொட்டலங்கட்டி போட்ட அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரி பேக்கில் குப்பையை பொட்டலங்கட்டி மக்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க. அந்த முள்ளு மரத்தில் மாட்டி அங்கங்கே தொங்கிகிட்டு இருக்குது. அந்த குப்பைங்களும் நாற்றம் அடித்து காற்றுல ஒரு துர்நாற்றம் பரவுது. அது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு அசிங்கமாக தொங்கிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் நேரடியாக பார்த்த ஒரு உண்மையான சம்பவம், அதை நான் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்காம விட்டேன். ஸோ என்னோடய தாழ்மையான ரெக்வஸ்ட், நான் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க.